ஆதன் தமிழ் நேர்ல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 39வது மேட்ச்ல நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கு. நான் உங்கள் முள்ளினே அப்படியே நம்ம நடந்தது என்ன அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்றாங்க கேகேஆர். டாஸ் வின் பண்ணதுமே வந்து நாங்கள் பேட்டிங்கே சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க. ஆர்சிபி அப்படின்றது வந்து டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. கேகேஆர் வந்து போராடிட்டு இருக்காங்க, குவாலிஃபைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க, இன்னுமே போராடிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க ரொம்ப ஒஸ்டா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடனே ஒஸ்டா உடனே உனக்கு மேட்சை பற்றி தெரியுமா, பவுலிங் பிச்சை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு காமன் மேனாக இருந்துட்டு நான் சொல்கிறேன், இன்றைக்கி பார்த்த வரைக்கும் ரொம்ப ஆதகமாக இருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி டாஸை வின் பண்ணோன்னே பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்து டாஸை மட்டும்தான் இன்றைக்கி வின் பண்ணாங்க. சரி ஓகே விடுக்க. ஆனால் வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஹிண்ட் கொடுத்துறேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓப்பனர்ஸாக வந்து யார் இறங்குறாங்க நம்ம கேகேஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி, இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் அடித்தா வேறு லெவலில் அடிக்கணும், இல்லைன்னா அவுட் ஆனால் ரொம்ப சொற்பரன்ல அவுட் ஆகணும், ரொம்ப கம்மியான ஸ்கோரில் அடிச்சுட்டு அவுட் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு விக்கெட்டை தூக்கிறாங்க, அதாவது நம்ம ஆர்சிபி வந்து இவங்க ரெண்டு பேர்த்து விக்கெட்டுமே தூக்கிறாங்க. ஸோ திருப்பதியும் ஒரு ரன் அடிக்கிறாரு, அதுவும் இல்லாமல் கில்லும் ஒரு ரன். ஸோ ஒன் டவுன் வந்த ராணா வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேட்ஸ்மேன், அப்பப்போ ஹிட்டிங் கொடுத்தாலும் ஒரு மாதிரி நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் கோல்டன் டக்கில் பேலியன் திரும்பிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வர பேண்டன் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா 10 ரன் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ ஓகே டீம் எல்லாம் முடிஞ்சு, கேகேஆர் அவ்வளோதானா 50 ரன்னுக்குள்ளே சுருண்டுமா, இந்த ரன்னு கூட அடிக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம கார்த்திக் இறங்குறாங்க. ஸோ கார்த்திக் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேன் அப்படின்னு இந்தியன் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. இன்றைக்கி வந்து டீமே ரொம்ப ஒஸ்டாக போயிட்டுருக்கு, இன்றைக்காக விளையாடுவார்னு நினச்சி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரோட மைண்ட் செட் என்ன தெரியுங்களா இருக்குது, நான் கேப்டனாக இருந்தப்பே விளையாடல, வைஸ் கேப்டனாக வேறு என்ன போட்டிங்க, நான் எப்போ விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி விளையாண்டார். 4 ரன்னில் பெவிலியன் திரும்பிட்டாரு. ஸோ அதிகமான பாலை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் விக்கெட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. கேப்டன் தான் ரொம்ப போராடினார், 30 ரன் அடிச்சாருங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் வந்து இந்த டீம் 84 ரன் ஸ்கோர் பண்ணிச்சு. 84 ரன் அப்படின்றது இந்த டீமுக்கு மிக 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 ஒஸ்டான ஒரு ஸ்கோர் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு மேலே அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து ரசல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நரேன் இல்லை. ஸோ எல்லாமே ட்ராபேக்காக இருக்கப்போ ஒரு நம்ம ஒரு மாதிரி டீம் வந்து அவ்வளோனா கொலாப்ஸ் ஆயிடுச்சா, கொயவன் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு. அதான் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டீம் வந்து 84 எட்டு விக்கெட் வந்து லாஸ் பண்ணி 84 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ரொம்ப கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தாங்க. இன்னுமேட்டு அப்படிலாம் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்து இவ்வளோ விக்கெட்டுக்கு சச்சா, அதான் 3 விக்கெட்டுங்க. முக்கியமான பிளேயர்ஸ் வேறு லெவலில், சிராஜ் மேலே ட்ரீம் லெவல் எடுக்காதவங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அவர் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க, இவ்வளோத்துக்கும் பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். சிராஜ் போட்டது எல்லாமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. 3 விக்கெட் தூக்குனதுக்கு ஒரே காரணம் தான் வந்து அந்த கேகேஆர் கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் மட்டும் தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, சஹால் வழக்கம் போல் அவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஓவராலாக பவுலர்ஸோட இந்த கோஆர்டினேஷன் தான் வந்து இந்த டீமை வந்து சீக்கிரமாக சுருட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கேகேஆர் 84 எட்டு விக்கெட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கடினமான ஒரு இலக்கை 85 அப்படின்ற கடினமான இலக்கோட ஈஸியாக தான் ஒரு இலக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஆர்சிபி வந்து கலந்துறங்குறாங்க. ஆர்சிபி வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க. ஓப்பனர்ஸ் வழக்கம் போல் இறங்கிங்க அப்படின்னாலுமே அவங்களும் வந்து ஒரு நிதானமான ஸ்கோர் அடிச்சு கொடுத்து ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் யார் இறங்குவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏபிடி விளையாடுவார், இல்லைன்னா வந்து விராட் கோலி விளையாடுவார். ஆனால் இங்கே இல்லை, இன்றைக்கி வந்து சிங்மன் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்மன் அண்ட் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே இந்த டீமை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. 85ன்றது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கோரே இல்லைங்க, ஆனால் 13 ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இது சொல்ல விரும்பல. ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுது, ஆர்சிபி வந்து எப்படியும் குவாலிஃபை ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் விராட் கோலியின் ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸும் சரி எல்லாருக்குமே சரி சந்தோஷம் தான். ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க கேகேஆரில் நடந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, அங்கே ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இல்லை. ஸோ இதை தவிர வந்து இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. தினேஷ்ட வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் செட் இல்லை. ஓப்பனர்ஸ்ட்டை வந்து ஹிட்டிங் நம்ம வந்து அடிக்கணும் இறங்கிட்டோம்னா ஓப்பனர்ஸ்டர் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க ரெண்டு யங்ஸ்டர்ஸுமே. கொஞ்சம் நிதானமாக விளையாட கற்றுக்கணும். மிடில் ஆர்டர்லையும் வந்து ரொம்ப ஒஸ்டாக இருக்காங்க. கேப்டன் மட்டும்தான் ரொம்ப போராடிட்டுருக்காரு, வழக்கமாக அவர் மட்டும் தான் போராடிட்டுருக்காரு, அதை மாற்றிக்கணும் அப்படின்னா மட்டுமே கேகேஆர் இனிமேட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்சிபி வேறு லெவலில் அப்படியே க்ரீன் சிக்னல் போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்த வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் என்னெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பிடிச்சி என்னெல்லாம் வியந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லாமல் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது நான் உங்களுக்கு முன்னாடி டடபட்டி.